சினிலைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஒரு மூவி பயங்கரமாக ஹிட்டாக ஓடிட்டு இருக்குங்க. அண்ட் இந்த மூவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம். ரொம்பவே எமோஷனாக இருக்குது. ஆனால் இந்த மூவியில் பெருசாக என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. நம்ம வீட்டில் டெய்லி என்னென்ன நடக்குமோ அதை தான் ஒரு மூவியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த மூவி வந்து கொஞ்சம் மிஸ்ஸாக தப்பாக எடுத்திருந்தாங்கன்னா இது ஒரு சீரியல் ரேஞ்சுக்கு போயிருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லை, நம்ம டெய்லி பார்க்குற ஒரு விஷயத்த, டெய்லி நமக்கு நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப வித்தியாசமாக புதுசாக காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டேலண்ட் இருக்கணும். கண்டிப்பாக அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு போர் அடிக்காமல் காமிக்க முடியும். அந்த வகையில் டைரக்டர் ரஜின் தாமஸ் வந்து இந்த படத்தை வேறு லெவலில் காமிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் இது எல்லாமே இவர் தான் எழுதியிருக்காரு. இவரோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 28 தான். வெறும் 28 வயசில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசான ஒரு கேரக்டரை வந்து இந்த அளவுக்கு அழகாக சின்ன சின்ன எமோஷன்ஸை கூட ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் இது சாத்தியம் அப்படின்றத ரஜின் தாமஸ் இந்த ஹோம் படம் மூலமாக ரொம்ப தெல்ல தெளிவாகவே காமிச்சிருக்காரு. அண்ட் இந்த படம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு போய் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் படம் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லாரும் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த காரணத்துக்காக நான் போய் பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவே ஸ்ரீநாத் பாஷ் ஆக்டர் வந்து ரொம்பவே பிடிக்கும். அவர் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இப்போ தான் அப்கமிங்காக வளர்ந்து இப்போ ரொம்ப பிரபலமான ஒரு ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். அவருக்காக தான் இந்த மூவியை நான் முதல்ல போய் பார்க்குறேன். ஆனால் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு அவரை விட இந்திரஜ் அப்படின்ற ஒருத்தரோட கேரக்டர் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அவர் தான் இந்த படத்தில் வந்து அப்பாவாக பண்ணியிருக்கார். அவர் வந்து இந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு சீன் கூட அவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருக்காரு. இத்தனை வருஷம் அவர் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில் காமெடி ஆக்டராக நடிச்சிருந்தாலுமே அதெல்லாம் தாண்டின ஒரு நடிப்பை தான் இந்த படத்தில் இவர் வெளிக்காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த படத்துக்கு மியூசிக்கை வந்து ராகுல் வந்து இசையமைச்சிருக்காரு. ஒரு சீனையும் தேவையான இடத்துல மட்டுமே அந்த மியூசிக்ஸை கொடுத்து அன்வான்டடான மியூசிக்ஸோ இல்லை வந்து தேவையில்லாத ஒரு ஃபோக் டான்ஸ் அப்படிலாம் இந்த படத்தில் இல்லவே இல்லை. அது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் சினிமாவில் இருக்காது. அண்ட் அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இருக்குது. அண்ட் சினிமாட்டோகிராஃபரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணுங்க. இவரோட சினிமாட்டோகிராஃபி வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ஒரு சீனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனாகவே எடுத்திருக்காரு. அண்ட் அடுத்தது எடிட்டிங்கை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து எடிட்டருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா உணர்ச்சிகளுமே ஒன்று சேர வர நேரத்தில் ஒரு சின்ன ஃப்ரேமில், அதாவது ஃபேமிலி ஃபோட்டோ அப்படின்ற ஒரு ஃப்ரேமில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருப்பார். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே எடிட்டர் வந்து பக்காவாக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து படத்தில் நடித்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் என்ன நெகட்டிவ் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஒரு 20 minutes வந்து உங்களுக்கு ரொம்ப லேகாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யதார்த்தமாக நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை ஏன் நான் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையில்லாதது இருக்கும். அதை நான் சொல்ல விரும்பல, நீங்களே போய் பாருங்கள். அது ஏன் வந்து டைரக்டர் வச்சாரு எனக்கு புரியல. பட் அது வந்து அது இருக்கனால படம் வந்து ஸ்பாயிலும் ஆகல, அது இருக்கனால படம் பெஸ்ட்டும் ஆகல. பட் அது ஏன் இருக்கு அப்படின்றதுக்கான பதில் தான் புரியல. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் தாங்க. படம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க, இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது மொபைல் மட்டும் யூஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளை எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு படமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மொபைலால் ஒரு குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள் மாறுது அப்படின்றது தான். வயசான அப்பா, அவர் வந்து ஒரு பழைய 1100க்கும் முன்னாடி வந்து ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறாரு. அவருக்கும் ஆசை, நம்மளாம் எப்போதான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆசை அப்பாவுக்கு வருது. இதை தாண்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து டைரக்டர் ஆகணும், அதாவது ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே முதல் படம் ஹிட் கொடுத்து ரெண்டாவது படத்தை வந்து முடிக்க முடியாமல் இருக்காரு. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன், ஒரு லவ்வர், இது மட்டும்தான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்காரு. நிறைய விஷயங்களை வந்து டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சீன் மூலமா ரொம்ப பெருசாக காமிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா இந்த மொபைலால் நம்ம எவ்வளோ கெட்டு போகிறோம், இந்த மொபைல்னால நம்ம எவ்வளோ அடிக்ட் ஆகும், அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் மொபைல்ஸ்னால எவ்வளோ பாசிட்டிவான விஷயம் இருக்குது அப்படின்றதெல்லாம் காமிக்கிறாரு. அண்ட் அதை தாண்டி நம்ம அப்பாவை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் இந்த படத்தை பார்த்து நம்ம கற்றுக்கணும். எப்படி நடத்தக்கூடாது அப்படின்றதையும் இந்த படத்தை பார்த்து கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம அப்பா தான் ஹீரோ. அதை வந்து அவர் ஒரு விஷயத்தை சாதிச்சாதான் நம்ம அவரை வந்து ஹீரோவாக பார்க்கணுன்றது அர்த்தம் கிடையாது. நம்ம அப்பா எல்லாருமே வந்து ஹீரோ தான். எல்லா மனுஷங்களுக்குமே சின்ன சின்னதாக ஏதாவது திறமைகள் இருக்கும், அதில் அவங்க கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கினாலோ இல்லை ஆஸ்கார்ல வந்து அவார்ட் வாங்கினாலோ அவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, அது வந்து கிடையவே கிடையாது. அதை வந்து இந்த படத்தில் ரொம்ப தெல்ல தெளிவாக காமிச்சிருக்காங்க. அண்ட் இன்னும் சில விஷயம்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட
தன்னோட பையன் தனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்காம தன்னோட லவ்வரோட அப்பாக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்கறது அதெல்லாம் பார்க்கவே நம்மளாம் இப்படியா இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நமக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பார்க்காம மற்றவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய் ஃப்ரெண்டுக்குலாம் ஓகே நம்ம இந்த சர்ப்ரைஸ் பண்ணோம் இது வாங்கணும் அப்படின்னு யோசிப்போம், ஆனால் நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணோம் அப்படின்றத நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனால் அதையும் நம்ம பேரண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத ரொம்ப இயல்பாகவே காமிச்சிருக்காரு இந்த டைரக்டர். நான் சொன்ன மாதிரியே தான் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 minutes அண்ட் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு 15 minutes வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். அப்படி ஸ்லோவாக போகுது அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் இந்த படத்தை பார்க்காம விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். ஒரு நல்ல மெசேஜ் இருக்க படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு சூப்பரான படம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எஸ் நான் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த காமெடி ஆக்டர் இந்திரஜ் அவர்களோட ஃபேனாகவே மாறிட்டேன். நீங்களும் படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினிலைட்க்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்னும் மேலும் பல வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.